ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழும் சரஸ்வதியும் இதில் அர்ஜுன தமிழ் இன்னும் நாலு சாட் சாத்திருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கும். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தமிழுக்கு பண்ண துரோகம் அவனை நம்பாமல் நடுத்தல நிற்க வச்சு, அதுக்கு என்ன நீ இப்படி பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி குழிஞ்சி குழிஞ்சி அழுகிறாங்க நம்ம கோதையம்மா. அது தப்புனா நீ கொடுக்குற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு வலிக்கிறது மாதிரி கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. இப்படிலாம் அழுகாதம்மா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் தேத்துறாங்க. மருமகளுங்க எல்லாருமே அப்படியே ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ அந்த வசு கரெக்டான நேரம் பார்த்து பஞ்ச் டைலாக் கொண்டு விடுறாங்க. அவங்கள சுருக்குன்னு குத்துற மாதிரி அன்னைக்கு தமிழ் மாமாவை நீங்கள் நம்பலை, நடுத்தரில் நிப்பாட்டினீங்க, இன்னைக்கு அதுதான் நம்ம அதே மாதிரி பழி வாங்குற மாதிரி ஆண்டவன் வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே சரஸ்வதி, என்ன வசு இந்த நேரத்தில் இதை பேசலாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஆதி கூப்பிடுறாங்க. ரூம் பிடிக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லி கோயிலே உட்காந்துருக்காங்க கோதை. சரஸ்வதி உடனே இருந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஏன் நான் சரஸ் முன்னாடியே கூப்பிட்றாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கத்த அப்படின்ட்டு. ஆனால் அவங்க தமிழ் மூஞ்சியில் நாங்கள் எப்படிமா மொழிப்போம், அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. அதனால நான் மாமா போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தமிழை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு தமிழை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டேன் அர்ஜுன் அப்படிங்கிறத உடனே பொங்கிடுறாரு தமிழ். சரி நீங்கள் போங்க நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிங்க வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு ஸ்வீட் ஊட்டி, தம்பி நம்ம குடும்பத்தை நம்மளை எப்படி நடுத்தல நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி அவளையும் நிப்பாட்டிட்டோம், இனிமேல் இந்த இடத்துக்கே நம்ம தாப்பா ராஜா அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து டான் என்ட்ரி ஆகிறாரு தமிழ். டே அர்ஜுன் வெளியில் வாடா அப்படின்னு கத்துறாங்க. என்ன தமிழ் குரல் மாதிரி இருக்கே, அவன் இவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு வரமாட்டானே அப்படின்னு சொல்லி மூணு பேரும் வெளியில் வர்றாங்க. என்ன மாப்பிள்ள வெளில வந்து நிற்கிற, உன்னை எப்படி வெளில நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி நான் அவங்கள நிப்பாட்டிட்டு நான் அர்ஜுன்னு நக்கலாக சொல்கிறாங்க. உடனே பலான்னு ஒரு அடி கொடுப்பாரு பாருங்க, குறும்பி கூத்தாடுற அளவுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி பிடிக்கப்பாங்க. செம்ம மாற்றி மாற்றிடுறாங்க. என் குடும்பத்தையோட நறுத்தரு கொண்டு வந்த நான் அவங்கள விட்டு ஒதுங்கியிருக்கலாம், ஆனால் அது என் குடும்பம்டா அப்படின்னு சட்டை எக்கத்தோட பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃப்ளவர் பாஸ் எடுத்து தூக்கி மொத்தன்னு தலையில் போட போயில அண்ணே அப்படின்னு ராகினி வர்றாங்க. நிறுத்து உன் பேச்செல்லாம் இதோட நிறுத்திக்க அப்படிங்கிறாரு தமிழ். அன்னைக்கு அவன் சொன்னதை நம்பி என்னை எவ்வளோ திட்டினேன், இன்னைக்கும் அதே நம்பிட்டு இருக்க, நடுத்தருக்கு நீ வருவேன். டே அர்ஜுன் குறிச்சு வச்சுக்கோடா, நீ நடுத்தருக்கு வரப்போற, என்னால தான் உனக்கு அழிவு இருக்கு, நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு டைலாக் விடுறாங்க தமிழ். என்னோட இன்னொரு முகத்தை பாப்படா, உன் அழிவு எவ்வளவு ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம் அப்படின்னு நீ ஒவ்வொரு நிமிஷமும் உக்கி சாகுற அளவுக்கு நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சவால் விட்டு வர்றாங்க தமிழ். வெள வெளத்து போயிடுறாங்க அர்ஜுன் ராகினி குடும்பம் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் நாலு போடு போட்டிருக்கலாம் அர்ஜுனுக்கு, விட்டுட்டு வந்துட்டாரு. இங்கே வந்தோன்னே தான் குடும்பமே நடுத்தல நிற்கிறத பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க. ஏன்னா கோதை மாமா அழுகிறாங்க, தமிழுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், பெத்த புள்ள அவன் எவ்வளோ என்ன அம்மா அம்மான்னு காலை சுற்றி வந்தான், அவனை நடுத்தல நிப்பானது தான் நான் இப்படி ஆகிட்டேன்னு அழுகிறாங்க. அம்மா அழுகிறத பார்த்து தமிழ் அழுகிறாரு. அத்தை அழுகிறத பார்த்து மருமக சரசு கவலைப்படாதீங்க அத்தை, ஒன்றும் நினைக்க மாட்டார், வாங்க அத்தை அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதறாங்க சரசு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. தமிழை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு கோதை அழுகிறாங்க. உனக்கு செஞ்ச துரோகத்தை நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி நம்ம வீடு இல்லையா, ஏன் எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க, வர சொல்லு சரசு நம்ம வீட்டுக்கு, நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. தமிழ் சொன்னதை கேட்டு எல்லாரும் பூரிப்படைகிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.